அஸ்ஸலாமு அலைக்கும் ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வீட்டுக்கு வந்து கெஸ்ட்லாம் வந்திருந்தாங்க, அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் அவுட்டிங்லாம் போயிருந்தோம். அதை தான் ஒரு வ்ளாக் பண்ணி போட்டிருக்கேன். டூ டேஸாகவே கிளைமேட் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ அவுட்டிங் போகவும் வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டோம். இங்கே பக்கத்துலேயே இருக்க வண்டலூர் ஜூக்கு தான் வந்து நாங்கள் போகிறோம். இப்போ வண்டலூர் ஜூக்குள்ளே என்டர் ஆயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே இந்த மாதிரி ஒரு சின்ன வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதை வந்து டாக்டர் எம்ஜிஆர் தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வண்டலூர் ஜூவை. என்ட்ரன்ஸ்லேயே வந்து சானிடைசர் வச்சுருந்தாங்க, ஸோ எல்லோரும் சானிடைஸ் பண்ணிட்டு தான் வந்து உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ஃபுல் அண்ட் ஃபுல் க்ரீனரியாக பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் வெயிலெல்லாம் வந்தால் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளைமேட் நல்லா இருக்கப்போ இங்கே வந்தால் தான் வந்து நம்மளால் நல்லா சுற்றி பார்க்க முடியும். ஐலின்க்கு அனிமல்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனாலே இங்கே கண்டிப்பாக வரணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். உள்ளே வந்தோடனே ஒரு ஃபுட் கோர்ட் இருந்துச்சு, நமக்கு வேணுன்னா இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது வந்து லாக்காக இருந்துச்சு. ஸோ நான் வந்து ரொம்ப அப்செட் ஆகிட்டேன். இந்த பெரிய வேனும் சரி இந்த மினி வேனும் சரி பெர் ஹெட்க்கு வந்து 100 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து இந்த மான் தான். ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்துச்சு, எந்த கேஜும் இல்லாமல். எல்லாரும் அதை தொட்டுலாம் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மங்கீஸோட வெரைட்டிஸ் தான் வந்து ரொம்ப தூரம் வச்சுருந்தாங்க. நடந்து நடந்து கால் வலி வந்தது தான் மிச்சம். மற்றபடி புதுசாக பார்த்த மாதிரி ஒன்றுமே இல்லைங்க. அங்கே இருக்கா? இது வந்து சிங்கவால் குரங்குன்னு போட்டிருந்துச்சு. எதுவுமே வந்து பக்கத்தில் பார்க்குற மாதிரியே இல்லை, எல்லாமே ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. ஜூம் பண்ணி தான் எல்லாமே நான் வந்து வீடியோ எடுத்தேன். ஜூ ரொம்ப பெருசாக இருந்துச்சு, அதனால அவங்க வந்து ரொம்ப தூர தூரமாக ஒரு ஒரு அனிமலும் வச்சுருந்தாங்க. எல்லாமே பக்கத்தில் வச்சுருந்தா நமக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதோட நேம் என்னன்னு எனக்கு தெரில, பட் வந்து எங்களை பார்த்தோன்னே அழகாக எங்களை நோக்கி வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு 2-3 மைல்லாம் கூட இருந்துச்சு. இந்த வீடியோவில் தெரியுமான்னு தெரியல, அதை பார்த்தோன்னே எல்லாருமே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் அழகாக வந்து போஸ் கொடுத்துட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துக்குச்சு. ரொம்ப நேரம் அந்த இடத்த விட்டு அது நகரவே இல்லை. நெக்ஸ்ட்டு இங்கே வந்து நிறையா ஒயிட் கலர் பீகாக் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வந்து ஒயிட் கலரில் பார்க்குறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் வந்து பீ ஃபவுல்னு அங்கே போர்டில் போட்டிருந்துச்சு. நெக்ஸ்ட் இது வந்து பீச் பீ ஃபவுல் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, அதுவும் அழகாக இருந்துச்சு. இது நம்ம ஆஸ் யூஷுவல் எப்போதுமே நமக்கு தெரிஞ்ச கலர்ஃபுல்லான பீகாக் தான். எனக்கு இதோட கலர் காம்பினேஷன் பார்த்து ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ பீகாக் வெரைட்டி முடிஞ்சோடனே இப்போ வந்து ஃபுல்லாக ஹென் வெரைட்டி இருந்துச்சு ஒரு 2-3 கேஜில். இது எல்லாருக்கும் பிடிச்ச லவ் பேர்ட்ஸ். நிறையா லவ் பேர்ட்ஸ் வந்து அங்கே இருந்துச்சு. பட் வந்து ரொம்ப லைட் வந்து கம்மியாக இருந்ததுனால ஒன்றுமே வீடியோவில் அவ்வளோவா தெரியல. நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ளெமிங்கோன்னு நினைக்கிறேன், ஒத்தக்காலே வந்து நின்றுட்டு இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நான் கஷ்டப்பட்டு அந்த கேஜோட ஹோல்குள்ளே விட்டு வீடியோ எடுத்தேன், அதான் இவ்வளோ அழகாக வந்திருக்கு. நெக்ஸ்ட் நிறையா வந்து பேரட்டோட வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. இந்த பேரட்லேருந்து கண்ணை எடுக்கவே முடியாது, அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லோ வித் ப்ளூ கலர் அண்ட் இது வந்து ரெட் வித் ப்ளூ. ஒரு ஒரு பேர்ட்லேயுமே வந்து பல வெரைட்டிஸ் இருந்துச்சு. இவ்வளோ அழகான கலர் காம்பினேஷன் வந்து
காடால் மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும். ஐலின் வந்து ஒரு ஒரு கேஜும் பார்த்துட்டு அப்படியே நின்றுவாங்க. நெக்ஸ்ட் கேஜுக்கு வாங்க போகலான்னு கூப்பிட்டா வரவே வரமாட்டாங்க. ஐலினும் வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஆஸ்ட்ரிச்சோட மினி வெர்ஷன் மாதிரி இருந்துச்சு. பட் இதோட பேர் வந்து ரியா, என் அண்ணனோட பொண்ணு பேர் ரியா. ஸோ அதே இதுக்கும் இருந்துச்சு. அங்கே ஜூவில் வந்து நிறையா பேர் வந்து சைக்கிளிங் பண்ணாங்க. ஒரு சைக்கிளுக்கு வந்து 200 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நாங்கள் வந்து அந்த வேன்லலாம் போகல, நாங்கள் ஃபுல்லாக நடந்தே தான் வந்து எல்லாமே பார்த்தோம். செம்மையாக கால் வலிச்சிச்சு. பட் அந்த வேனில் போகிறது வந்து சுத்த வேஸ்ட்டு. உங்களுக்கு வந்து பக்கத்தில் போயிட்டு எதுவுமே பார்க்க முடியாது. ஸோ அதனாலே நாங்கள் வந்து நடந்தே போய் எல்லாத்தையுமே பார்த்தோம். இது வந்து வைல்டு ஆக்ஸ் முட்டுச்சுன்னா நம்மளாம் ஸ்பாட் அவுட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. கால் வலிக்குதுன்னு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம். கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறி போய் பார்த்தா அங்கே வந்து ஒன்றுமே தெரியல. ரொம்ப ஜூம் பண்ணி பார்த்தா ஒரு வந்து நீர் நாய் வந்து இருந்துச்சு. இங்கிலீஷில் வந்து ஒட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து டைகர் போய் பார்த்தேன். அது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சு, சுத்தமாக வீடியோவில் வந்து ஒன்றுமே தெரியல. ஸோ வண்டலூர் ஜூவோட ட்ரிப் வந்து இதோட முடியுது. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போனோடனே ஈவினிங் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டி இருந்துச்சு மேல் ஃப்ளோரில். ஸோ அங்கே போயிட்டு ஜஸ்ட் வந்து ஒரு சிம்பிளாக டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வந்தாச்சு, கிஃப்ட்டை கொடுத்துட்டு. ஐலினும் நானும் மட்டும் போயிருந்தோம். இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாமே இருந்துச்சு. ப்ளஸ் கேக்கும் வந்து சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பிட்டோம். ஸோ இது மறுநாள். மறுநாளும் வந்து ஒரு சின்ன அவுட்டிங் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். பிகாஸ் சென்னை வந்ததுலேருந்தே நாங்கள் வந்து எங்கேயுமே போகல. ஸோ இப்போ கெஸ்ட்டு வந்ததுனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நாங்களும் வெளில போயிட்டு வந்தோம். ஸோ மதியானம் ஆயிடுச்சு. நிசாம் பிரியாணின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அங்கே பிரியாணிலாம் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஒரு மீடியம் ரேஞ்ச் ஹோட்டல் தான். சாப்பாடுலாமும் நல்லா இருந்துச்சு. பட் என்னோடய பையன்தான் வந்து என்னை சாப்பிடவே விடலை. ஸோ ஃபஸ்ட்டு எல்லாருமே சாப்பிட்ட பிறகு தான் வந்து நான் தனியாக உட்காந்து சாப்பிட்டேன். அழகாக பிளேட்டில் வந்து வாழை இலை வச்சுலாம் வந்து சர்வ் பண்ணாங்க. பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு. ஃபிஷ் ஃபிங்கர் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து மட்டனில் சம்திங் வந்து ஒரு கிரேவி, நல்லா இருந்துச்சு. இது வந்து ஃப்ரைட் ரைஸ். இது வந்து மட்டன் பிரியாணி, ஒரு ஹாட் பேக் மாதிரி அதுக்குள்ளே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து சூடு ஆறாமல் நல்லா இருந்துச்சு கடைசி வரைக்கும். இது வந்து சிக்கன் பிரியாணி. இது வந்து ராய்த்தாவும் பிரிஞ்சால் பச்சடியும் வச்சுருந்தாங்க. தந்தூரி பிளேட்டர் வந்து ரெண்டு வாங்கியிருந்தோம். அதிலே வந்து ஒரு நானும் வச்சு கொடுத்துருந்தாங்க. நமக்கு வேணால் எக்ஸ்ட்ரா நானும் வந்து வாங்கிக்கலாம். லாஸ்ட்டாக பிரெட் ஹல்வா வந்து வாங்கியிருந்தோம். அதுதான் வந்து ஹைலைட்டே. செம சூப்பராக இருந்துச்சு. ஐலினும் வந்து ரொம்ப விரும்பி வந்து சாப்பிட்டாங்க, யாருக்கும் கொடுக்காம. ஸோ எல்லாமே வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஈஏ போயிருந்தோம் மால்க்கு. மால்லாம் போய் வந்து 1 இயர் மேலே ஆயிடுச்சு. மால்லேயும் வந்து அந்தளவுக்கு ரஷ்லாம் இல்லை, வந்து காலியாக தான் இருந்துச்சு. ஐலினுக்கு மட்டும் ஷூ வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அங்கேயே வந்து பாட்டா ஷோரூம் இருந்துச்சு. சரி அங்கேயே போய் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து ஷூஸ் பார்த்துட்டு இருந்தேன். அவங்க வந்து அவங்களோட டாய்ஸ்க்கு வந்து ஷூ செலக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்களே பாருங்க. ஸோ ஷூஸ் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பீச்சுக்கு போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பெசன் நகர் பீச் போகலாமான்ட்டு யோசிச்சுட்ருந்தோம். அதுக்கப்புறம் சரி மெரினா பீச்சே போயிடலான்னு சொல்லி வந்தோம். பீச்லேயும் வந்து அந்தளவுக்கு க்ரௌட்லாம் இல்லை, நல்லா இருந்துச்சு. ஐலினுக்கு வந்து பீச் பார்த்தாலே கொஞ்சம் பயம், அந்தளவுக்கு போனதும் கிடையாது. ஸோ அவங்க வந்து புதுசாக பார்த்தாங்க.
ஸோ சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்து அப்படியே பேசிட்டு கொஞ்சம் இருட்டுனோடனே கிளம்பிட்டோம். ஐலினுக்கு மட்டும் இந்த ராட்டின மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதில் உட்கார வச்சோம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இறங்க மாட்டேன் வந்து ரொம்ப அடம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. Oh, we gonna play now, ready for the show. I'm about to take down, you already know. Get the fuck out of my face.